ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் டிப்ஸ் சேனல். தினம் ஒரு ஆண்மை தகவலில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நேர தாம்பத்தியத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அற்புதமான 100 மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு வயாகரா டீ தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். நார்மலாக நீங்கள் எல்லா டீயும் குடிச்சிருப்பீங்க, உதாரணத்துக்கு க்ரீன் டீ, லெமன் டீ, சுக்கு டீ, இப்படி எல்லா டீயும் நீங்கள் குடிச்சிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய டீ பார்த்திங்கன்னா 100 மடங்கு சக்தி வாய்ந்த வயாகரா டீ தான் இப்போ செய்ய போகிறோம். இந்த டீ மட்டும் நீங்கள் இரவு நேரங்களில் கண்டினியூவாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேங்க, உங்களுடைய தாம்பத்தியத்தில் நீண்ட நேரம் விந்தணுக்கள் வெளியவே வராமல் தாம்பத்தியம் வச்சுக்கலாம். சரி, வாங்க இப்போ இந்த மருத்துவத்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இதற்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்திக்காங்க. இந்த கசகசா சேர்த்திய பிறகு ஒரே ஒரு ஜாதிக்காய் நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த ஜாதிக்காயை நல்லா பவுடர் மாதிரி இடித்து இந்த கசகசாவோடு சேர்த்திக்காங்க. சேர்த்திய பிறகு இந்த கசகசாலாம் நல்லா பொன்னிறமாக வறுபடுற அளவுக்கு கொஞ்ச நேரம் வறுத்து விடுங்க. நம்ம எடுத்திருக்கக்கூடிய கசகசான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆண்மை சக்தியை அதிகரிக்கும், அதே மாதிரி நரம்பு தளர்ச்சியை முற்றிலுமாக சரி செய்ய இந்த கசகசா பெரிதும் உதவுகிறது. அதே மாதிரி தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய விந்தணுக்களை வெகு சீக்கிரமாக கட்டியாக்கக்கூடிய ஆற்றல் இந்த கசகசாவுக்கு உள்ளது. அதுக்கு பிறகு நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஜாதிக்காய் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய நீண்ட நேர தாம்பத்தியத்திற்கும் பெரிதும் உதவும். அதே மாதிரி நம்மளுடைய ஆண்குறியின் விரைப்புத்தன்மைக்கும் இந்த ஜாதிக்காய் பெரிதும் உதவுகிறது. இந்த இரண்டும் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பொன்னிறமாக வருபட்டுருச்சு. அதுக்கு பிறகு இதை எடுத்து சிறியதொரு கல்வெட்டில் சேர்த்து எந்த அளவுக்கு உங்களால் இடித்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இடித்து எடுத்துக்காங்க. ஏன்னா இந்த இரண்டு பொருட்களும் ஒன்று சேர்த்து நம்ம இடித்து எடுத்து அதுக்கு பிறகு நம்ம பயன்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தாம்பத்தியத்தில் நீண்ட நேரம் இன்பம் என்பது நிச்சயமாக கிடைக்குங்க. நீங்கள் கண்ட மாத்திரைகளை வாங்கி சாப்பிடுவீங்க நீண்ட நேர தாம்பத்தியத்திற்கு. ஆனால் இந்த மாதிரி இயற்கையான முறையில் வயாகரா சக்தி வாய்ந்த நம்மளுடைய சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து இந்த மாதிரி மருத்துவம் செய்து சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் என்பதும் மேம்படும். அதே மாதிரி நீண்ட நேர தாம்பத்தியம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா இடித்து எடுத்துருக்கிறோம். இடித்து எடுத்ததுக்கு பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்காங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதுக்கு பிறகு நம்ம நார்மலாக குடிக்கக்கூடிய டீ 1 டம்ளர் போட்டுக்காங்க. அதாவது நம்ம நார்மலாக காலை எழுந்த உடனே டீ குடிப்போம் பார்த்தீங்களா, அந்த டீ 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்காங்க. இந்த டீயில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பொடியை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் இரவு நேரங்களில் சாப்பிடணும். அதாவது டீ என்பது காலை நேரத்தில் குடிப்பீங்க, இந்த வயாகரா டீ பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் சாப்பிடணும். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வரும் பொழுது பார்த்திங்கன்னா, உங்களுடைய தாம்பத்தியத்தில் அந்த விந்தணுக்கள் என்பது சீக்கிரம் வெளியவே வராது, நீண்ட நேரம் இன்பம் பெறலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மருத்துவ குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வில்லேஜ் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.